எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மனுப்பட்டி கிராமத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக பழைய இரும்பு உருக்கும் கண்ணப்பன் அயன் ஸ்டீல்ஸ் என்ற ஆலை இயங்கி வருகிறது. சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இந்த ஆலை இயங்கி வருவதாகவும், ஆலையை சுற்றி பசுமை வளையங்கள் அமைக்கப்படவில்லை எனவும், கழிவுகளை முறையாக சுத்திகரிப்பு செய்யாமல் திறந்த வெளியில் கழிவுகளை கொட்டுவதாகவும், இரவு நேரங்களில் அதிகமாக புகை வெளியேற்றப்படுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும், இந்த ஆலைக்கு மார்ச் மாதத்தோடு உரிமம் நிறைவடைவதால் ஆலையை இயக்குவதற்கான உரிமத்தை மீண்டும் வழங்கக்கூடாது என கூறி, இன்று அனுப்பட்டி கிராம மக்கள் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து அனுமதி பேச்சுவார்த்தை இன்று பல்லடம் வட்டாட்சியர் ஜெய்சிங் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனுப்பட்டி கிராம மக்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடைபெறும் என பொதுமக்கள் அறிவித்திருந்த நிலையில், பல்லடம் காவல்துணை கண்காணிப்பாளர் சௌமியா தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் தற்போது பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்க பல்லடம் காமநாயக்கம் வளையம் மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தினுள் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு நுழைய முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தனர். இதனால் லேசான வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பரபரப்பு ஏற்பட்டது.